தெரிஞ்சுக்க ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். வடிவேல் அவர்கள் என் தங்கை கல்யாணி படத்தில் ஒரு குட்டி ரோல் நடிச்சு, அதுக்கப்புறம் ராஜ்கிரண் அவர்கள் ஹெல்ப்பால் என் ராசாவின் மனசுலே படத்தில் நடிச்சு, அப்படியே படிப்படியாக பிக்கப் ஆகி மேலே வந்த விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் இவருக்கு 100% டேலண்ட் இருந்தாலும் கேரக்டர் வைஸ் 0% தானே பல டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் பண்ண அட்ராசிட்டிஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அம்மா கிரியேஷனோட ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் வடிவேல் சாரை தெய்வ வாக்கு படத்தில் 1992 நடிக்க வச்சிருக்காரு. அப்போ தான் வடிவேல் அவர்கள் சினிமாக்கு என்ட்ரி போட்டு அப்படியே பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்ந்துக்கிட்டு வந்தாரு. அதாவது தெய்வ வாக்கு அவரோட 5வது படம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எல்லார்கிட்டயும் நல்ல விதமா நடந்துகிட்டாரு. சோ தெய்வ வாக்கு படத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லா நடிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அதே ப்ரொடியூசர் ராசையாங்கிற படத்துல வடிவேல் அவர்களும் நடிக்க வச்சிருக்காரு. வடிவேல் அவர்களும் இந்த 3 வருஷம் கேப்ல வருஷத்துக்கு 15-16 படம்னு 40-45 படங்கள் நடிச்சு காமெடி ரோல்னா அது வடிவேல் தான் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. சோ ராசையா படத்துல ஷூட்டிங்ல வடிவேல் ஓவர் ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சாரு. அண்ட் செட்லயும் ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு. அதெல்லாம் வெளியே சொன்னா தமிழ் சினிமாக்கே கேவலமா போயிடும்னு டி சிவா ஒரு இன்டர்வியூல புலம்பியிருப்பாரு. அந்த படத்தில் வந்து அவர் நடந்து கொண்ட அவுட்டோர்ல சில விஷயங்கள் எல்லாம் பேசினா தமிழ் சினிமாவுக்கே கேவலமா போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் நான் தெளிவா பேசுறது இல்ல. பணம் வந்த மனுஷன் குணமாறும் நினைச்சுக்கிட்டு டி சிவமும் அது பெரிய விஷயமா கண்டுக்காம விட்டுருக்காரு. இந்த நேரத்துல இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்றேன். நம்ம யுவன அரவிந்தன் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதும் டி சிவா தான். நெக்ஸ்ட் வடிவேல் பண்ண ஹியூமானிட்டியோட உச்சகட்டம் பத்தி பாக்கலாம். ஃபேமஸ் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் நம்ம மணி சாரோட அண்ணன் ஜி வெங்கடேஷன் சாரோட ஜிவி பிலிம்ஸ் அந்த டைம்ல இப்ப இருக்க லைக்கா ப்ரொடக்ஷன் மாதிரி ஃபேமஸான ப்ரொடக்ஷன் கம்பெனி. அக்னி நட்சத்திரம், மௌன ரகம், தளபதி, சொக்க தங்கம்னு ஏகப்பட்ட தரமான படங்களை கொடுத்திருக்காரு ஜிவி. நம்ம ஜிவி பிரகாஷுக்கு முன்னாடி ஃபேமஸான ஜிவி இவர் தான். இவரும் ப்ரொடக்ஷன்ல நிறைய பணத்தை லாஸ் பண்ணி 2003 சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. சரி, கஷ்டப்பட்டு அவரோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் நினைச்ச ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணாங்கன்னா, ஜிவி சார் உயிரோட இருந்தப்போ அவர் வடிவேல் அவர்களை ஒரு படத்துல கமிட் பண்ணி அட்வான்ஸா 5 லட்சம் கொடுத்திருக்காரு. அவருடைய கம்பெனில இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வடிவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கி கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணி வடிவேல் கிட்ட ப்ரொடியூசர் கவுன்சில் மூலமா பேசிருக்காங்க. ஏன் நடிகர் சங்கம் மூலமா கூட பேசிருக்காங்க. பட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் கடைசி வரைக்கும் அந்த காசு அவர் திருப்பி தரல. நடிகர் சங்கத்திலயும் பேசி பார்த்தாங்க, யாரும் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணவும் இல்ல. அந்த 5 லட்சம் ரூபாய் திருப்பி தர முடியாது. 2003 வடிவேல் பீக்ல இருந்த காமெடியன் பைலட் ஒன் டே சாலரி மாதிரி அவ்வளவு வசதியா வாழ்ந்தாலும் இப்படி எடுக்காத படத்துக்கு வாங்கின காசை திருப்பி தரத்துக்கு கூட மனசு வராத அளவுக்கு அவ்வளவு நல்லவர் இவர். உதாரணத்துக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் போதும். 2000 பீரியட்ல இவர் பீக்ல இருந்த காமெடியன் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் செட்டரும் மாறினாரு. அந்த டைம்ல ரஜினி அவர்களை விட இவர் தான் அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. இதே பீக்ல போயிட்டு இருந்த டைம்ல 2002 ஏகேவோட சேர்ந்து ராஜா படத்துல வடிவேல் அவர்கள் நடிக்கும் போது சில அட்ராசிட்டிஸ் பண்ணிருக்காரு. அந்த படத்தோட செட்ல ஏகேவை பத்தி லூஸ் டாக் விடுறது, ஓவரா கமெண்ட் அடிக்கிறதுனு அட்வான்டேஜ் எடுத்து என்ன அவர் வந்து உங்களை போட வாடாங்கிறாரு, என்ன அவர்லாம் இவரையும் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஹீரோவை என்கிட்ட வந்து பிரிச்சுட்டாங்க. சரி, இவர் பண்ணா பேசுறது ஹீரோ சீரியஸ் மலேசியால நடந்த 2.2 படத்தோட ஆடியோ லான்ச்ல விவேக் சார் ஒரு ஃபன்னுக்கு என்னடா நைட்டே ஸ்கிரிப்ட் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன்னு கேட்பாரு. விவேக் சார் கூலா பேசி சமாளிச்சதும் இவரும் கூலாயிடுவாரு. இப்படி வடிவேல் டென்ஷன் ஆனதை பத்தி விவேக் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. என்னன்னாக்க நான் சொன்னதை அவர் கொஞ்சம் லைட்டா தப்பா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. அதாவது விஜயகாந்த்
தான் உடைக்க சொல்லியிருக்காரு. இந்த கல்லை அடிச்சது வந்து வேற ஒரு நடிகர் அப்படின்னு அந்த நடிகர் பேரை கேப்டன் சொன்னார். ஏங்க நீங்க இந்த இதை பிரஸ்காரங்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நம்ம ஏன் வந்து இன்னொரு நடிகரை காட்டி கொடுக்கணும், நம்ம மேலேயே பழி இருக்கட்டும் சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த். யாரு என்ன பண்ணாலும் வடிவேல் விஜயகாந்த் அவர்களே டார்கெட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சின்ன கவுண்டர் படத்துல வடிவேல் விஜயகாந்த் அவர்கள் கால பிடிச்சு விட்ட மாதிரி கொடை பிடிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வடிவேல் பெரிய லெவல்ல வளர்ந்துட்டாரு, காசு பேர் புகழ் சம்பாதிச்சதும் விஜயகாந்த் முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டணும்னு மதுரையில விஜயகாந்த் அவர்களோட வீடு இருந்த அதே தெருவுல வடிவேலும் வீடு வாங்கியிருக்காரு. அப்ப வடிவேல் வீட்டுக்கு எதிர் வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்திருக்காங்க, அவங்க விஜயகாந்த் அவர்களுக்கு நெருக்கமான சொந்தம். அந்த வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வந்தவங்க வடிவேல் வீட்டுக்கு முன்னாடி வண்டி எல்லாம் நிறுத்திருக்காங்க. அதுக்கு வடிவேல் வண்டி எடுக்க சொல்லி சண்டை போட்டு ஓவரா வாய விட்டுருக்காரு. அதனால அங்க இருந்தவங்க காண்டாகி வடிவேலை அடிச்சிருக்காங்க. அப்ப இருந்தே வடிவேல விஜயகாந்த் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேர் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா பழகின ஆக்டர் தியாகு சொல்லிருப்பாரு, ஏன் இங்க காரணம் தெரியுங்க, வண்டி எடுக்க சொல்லுங்க. விஜயகாந்த் ரொம்ப மட்டமா பேசிருக்காரு. அப்படி திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில விஜயகாந்த் அவர்களை கலாச்சி வடிவேல் பேசிட்டு இருந்தப்போ கூட்டத்துல இருந்து ஒரு செருப்பு பறந்து வந்து அவர் மேல விழுந்திருக்கு. வடிவேல அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாரு. அதிமுக கூட்டணியிலேயே சேர்த்திருக்க கூடாது என்றும் கூறிய நடிகர் வடிவேலு திமுகவின் சாதனைகள் குறித்து பேச துவங்கிய போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் வடிவேலு மீது செருப்புகளை வீசினார். வடிவேல் இவ்வளவு மட்டமா பேசிய விஜயகாந்த் திருப்பி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. எலெக்ஷன் நடந்த அதே வருஷத்துல செப்டம்பர் 22 அன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல கூட வடிவேல் பிரச்சனையை பத்தியும் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ஆங்கர் கேட்பாங்க. அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் வடிவேல் யாரோ கேப்பார் பேச்சு கேட்டு இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாரு. இப்படி எந்த இடத்துலயும் வடிவேலுவை தரக்குறைவா விஜயகாந்த் வரைக்கும் வடிவேல் பத்தி ஒரு வார்த்தை பேசி ஒண்ணுமே பாக்கல. சரி, பெரிய ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தான் இப்படி நடந்துக்கிறாரு. இவரை நம்பி இவர் கூட எப்பவும் இருக்க வடிவேல் குரூப்னு சொல்ற சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கிட்டயாவது ஒழுங்கா நடந்துக்குவாருன்னு பார்த்தா அவங்க கிட்டயும் மோசமா தான் நடந்துக்கிறாரு. முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு என்ன ரோல் தந்தாலும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல சம்பளம் தரமாட்டாராம். அதுவும் அவர் கூட சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்கிற உமன்ஸ்க்கு எல்லாம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு கிட்ட போய் கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு கேட்டா உங்களுக்கு வடிவேல் அவ்வளவுதான் தர சொல்லியிருக்காருன்னு சிம்பிளா சொல்லி அனுப்பிடுவாங்களாம். அவருக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு
பாடுபடுத்தின மாதிரி ஹீரோஸ் கிட்டயும் அவரோட ஹீரோயிசமா காட்டியிருக்காரு. அதுக்கு ஒன்னு ரெண்டு இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்க. படிக்காதவன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் விவேக் சார் ரோலுக்கு வடிவேல் தான் நடிக்க வச்சிருக்காங்க. டீ கடையில எல்லாரும் உட்காந்து டீ சாப்பிடற மாதிரி ஒரு சீனை ஷூட் பண்ணிருக்காங்க. பட் வடிவேல் அவர்கள் டைரக்டர் சொல்றத கேட்காம அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிருக்காரு. ஒரு 10 ஷாட் கிட்ட இதுவே கண்டினியூ ஆகவும் உடனே தனுஷ் டைரக்டர் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு வடிவேல் கிட்ட சொல்லிருக்காரு. அதுக்கு வடிவேல் அவர்கள் திரும்பி ஒரு முறை முறைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க மாமாக்கே நான் தான் சந்திரமுகில ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன், இவன் எனக்கு சொல்றதான அங்க இருக்க கோ ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் விவேக் சார வச்சு அந்த படத்தை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 2009 ஆக்டர் ஷாம் அவர்களையும் வடிவேல் கடுப்பேத்திருக்காரு. அவரோட அந்தோனி யார் படத்துல வடிவேல் நடிச்சு ஷாம ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காரு. அதனால கடுப்பான ஷாம் அவர்கள் இத பத்தி நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அவரோட ரோல்ல விவேக் அவர்களை நடிக்க வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. கடைசியா கை வச்ச இடம் டைரக்டர் சங்கர். 23 புலிகேசி படத்தோட ஹிட்டோட கண்டினியூவா 24 புலிகேசி எடுக்கும் போது படத்தோட டைரக்டர் சிம்பு தேவனோட கதையில இவர் பல சேஞ்சஸ் பண்ணி கதைக்குள்ள இவர் ஒரு புது கதை உருவாக்கி இப்படிதான் படத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சிம்பு தேவனை சரி நான் சங்கர் சார் கிட்ட கேட்டு சொல்றேன்னு போயிருக்காரு. சங்கர் சார் சிம்பு தேவனோட கதையே நல்லா இருக்கு, அதை வச்சே படம் எடுக்கலாம்னு சொல்ல அது சிம்புதேவன் வடிவேல் கிட்ட சொல்லிருக்காரு. அதை கேட்ட வடிவேல் அவர்கள் அவருக்கு காமெடி படம் பத்தி என்ன தெரியும் சொல்லி கொஞ்சம் ஓவரா பேச அது சங்கர் சார் காதுக்கு போக அப்படியே பிரச்சனை பெருசா இருக்கு. வடிவேல் அவர்கள் அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங்லயும் கலந்துக்கல. உடனே சங்கர் அவர்கள் இதை பத்தி ப்ரொடியூசர் கவுன்சில ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. ப்ரொடியூசர் கவுன்சில இருந்து வடிவேல் அவர்களை பஞ்சாயத்துக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா 2-3 டைம் கூப்பிட்டு அனுப்பியும் அவர் சமாதான பேச்சு வார்த்தைக்கு வரல. கூடவே சங்கர் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட நீயும் நானும் நடுவுல பேயும் படத்தோட ப்ரொடியூசர் ஆர்கே ஜிவி கூட வடிவேல் கமிட் ஆன அன்டைட்டில் படத்தோட டீம்னு லைனா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னதான் தோல்விக்கு முக்கியமான காரணம் போது அவரு நல்லா வரணும் அந்த காமெடி பேச பண்ணும் அப்படின்னு தான் நாங்க அவரு கூட நடிச்சோம். பட் இப்போ உள்ளவர்கள்லாம் நான் நல்லா வரணும் அப்படின்னு தான் அவர் கூட நடிச்சாங்க. அதுவே வந்து அந்த படத்துடைய தோல்விக்கு காரணமா இருக்கலாம். சொல்ல போனா அதானே உண்மை. அப்புறமாவது வடிவேல் அவர்களுக்கு அவர் கூட நடிச்ச சின்ன சின்ன ஆக்டர்ஸோட அருமை புரியும் நினைக்கிறேன். அதுவும் சிவானிலாம் ஒரு நாளைக்கு அவங்க போடுற ட்ரெஸ்ஸே 5,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். நான் சொல்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் போடணும்னு பந்தா கட்டி ஷூட்டிங் வராம அவாய்ட் பண்றதுலாம் பார்த்தாவது இவர் அவர் கூட நடிச்ச கோ ஆக்டர்ஸ்க்கு 500 ரூபாய் சம்பளத்துக்கு எப்படிலாம் அழக்கழிச்சாருன்னு ஞாபகத்துக்கு வரட்டும். இன்னும் இவர் மேல பல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பல யூடியூப் சேனல்ல ரொம்ப அசிங்க அசிங்கமா கூட பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த ரங்க விஷயம்லாம் நம்ம இதுக்கு அலசி அரைஞ்சுக்கிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் வடிவேல் அவர்களோட கம்பேக் காமெடி எல்லாம் தேவைதான். அட் த சேம் டைம் கூட இருக்க கோயக்டர்ஸையும் வளர்த்து விட்டு அவங்க லைஃபையும் கலர்ஃபுல்லா மாத்தணும். அப்புறம் லாஸ்டா ஒன்னே ஒண்ணு, திறமையான கலைஞனுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கிறது அழகுதான். அதுவே அளவுக்கு மீறி போனா நான் சொல்ல தேவையில்லை, அவரே பட்டு புரிஞ்சிருப்பாரு. ஓகே, இதோட இந்த கண்டென்ட்டை முடிச்சுக்குவோம். வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. வடிவேல் சாரை இப்படி நம்ம பார்ப்போம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் எப்பவுமே பண்ணா அப்படி பார்த்துட்டு இவ்வளோ இப்படிலாம் பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு யோசிக்கவே முடியல. அப்படி இருக்கு நிறைய விஷயமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. இதனாலதான் ரெட் கார்ட் எல்லாம் கிடைச்சதான் போது இப்பதான் தெரியுது அதெல்லாம் ஏன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஜயகாந்த் சார் கிட்ட வந்து அவர் கோபமா நடந்துகிட்டது மேபி அவரா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது பார்க்கும் போது என்னன்னு தெரியல. எனக்குமே அப்படிதான் தோணுது. அதாவது அவரு பாட்டுக்கு சிவனா அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, இவரே வந்து அவரை போட்டியாளராக நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த தெருவில் இருக்கிறப்போ ஏதோ டெத் ஆகிருக்கு அவர் சைடு. ஸோ கார் நிப்பாட்டுறப்போ யாரோ வந்து திட்டினதை போயிட்டு இவங்க தான் இவங்க அடிச்சிட்டாங்க. இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா விஜயகாந்த் சார் அப்படி சொல்லி அவர் சொல்லி தான் வந்து அடிச்சிட்டாங்க திட்டாங்க அப்படி நினச்சிட்டு இருக்காரு. பட் அவர் அப்படி பண்ணுற ஆளே கிடையாது. அவர் என்ன கோவம் தான் டைரக்டா வந்து பேசுற ஒரு ஆளு வச்சு அடிக்கிற ஆள் அவரு கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் விஜயகாந்த் சார் எப்படின்ட்டு
எதுவா இருந்தாலும் பார்லிமெண்ட்ல எழுந்து நேருக்கு நேர் முகத்து முகத்து பார்த்து பேசுறாரு அவரு. அவரு போயிட்டு ஆளை வச்சு அடிக்கிறது, ஆளை வச்சு திட்டுறது, இதெல்லாம் வந்து இவரா நினைச்சுக்கிறாரு போல. ஏன்னா நம்ம வந்து கட்சி அந்த இந்த டைம்ல வந்து விஜயகாந்த் சாரை பேசிட்டோம்ல, ஸோ பதிலுக்கு அவர் இப்படி பண்றாரு போலன்னு இவரா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவரே அவரை எதிரியா பாக்குறாரு. அதுதான் விஷயம், போய் உக்காந்து பேசினா முடிஞ்சிடும் அது, அவ்வளோதான். அவர் வந்து பேச ரெடி தான். நித்தினிக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வடிவேல் சாரை பற்றி ஒரு இடத்துல கூட அவர் இந்த மாதிரி தப்பாக எந்த இன்டர்வியூவும் பேசலை, வடிவேல் சாரை பற்றி எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வைக்கல, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றுமே வெளியே வரல. பட் இவர் பேசின வீடியோஸ்லாம் இருக்கு, விஜயகாந்த் பற்றி பேசியிருக்காரு அந்த டைம்லாம் நானும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான், ஏன்னா அவர் பின்னாடியாக தான் அவர் ஏதோ யாரோ கொடுத்த தைரியத்தில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டாரு, அது அவருக்கு இப்படி பேக் ஃபயர் ஆகுது. ஆனா என் நடுவில் ஏதோ நியூஸ் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி வடிவேல் சார் போய் நான் பண்ணதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஏதோ புரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்ட மாதிரி விஜயகாந்த் சார் கிட்ட அப்படி ஒண்ணு வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அந்த மாதிரி ஒன்று நடந்திருந்தா கண்டிப்பா விஜயகாந்த் சார் வந்து அதெல்லாம் விட்டுருவாரு. அவர் அந்த மாதிரி ஒரு மனசு உள்ள ஆள் தான், எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, தைரியமா பேசுற ஆள் போயிட்டு அதெல்லாம் இதுவா இருக்கு. அதே மாதிரி இவர் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே அந்த காலை பிடிக்கிற சீன் வந்தா இன்னமும் அவர் பிடிக்கல போல, நம்ம என்ன அவ்வளோ மட்டமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு போல. பட் அது ஒரு ஆக்டிங், ஆக்டிங்லாம் அது ஒரு பாட்டு தான். நான் காலை பிடிக்கிறது கெஞ்சுறது இதெல்லாம் ஒரு காமெடியன் ஆக்டருக்கு வந்து இயல்பாக வர்றது தான். ஆனால் இவர் அது பர்சனலாக எடுத்துக்கிறாரு போல, அதுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து ஹீரோஸை வந்து இவர் பின்னாடி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சம நிறைய ஹீரோஸ் வந்து கம்ப்ளைண்ட் வைக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக பொய்யான்றது தெரியல. ஏன்னா இப்போ வடிவேல் சார் இன்டர்வியூ பார்த்தா இந்த மாதிரி கோத்து விடுறாங்க, அவரை பற்றி பேசவே இல்லைனவங்களே சொல்லிடுறாங்க அப்படின்றது. மேபி இவர் வந்து எங்கேயோ எப்பயோ யாருன்னா பற்றி பேசியிருக்கலாம், பின்னாடி இவங்க யாருன்னா ஒருத்தர் வடிவேல் சாருக்கு எதிரிங்க இருக்கலாம் இல்லையா, இப்போ அந்த சைடு இருக்கமா இந்த சைடு இருக்கலாம் இல்லையா, அவங்க நடுவில்ந்து கொளுத்தி போட்டதாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சைடாகவே பேச முடியாது. ஒரு வாட்டி அவர் வடிவேல் சார் தப்பு பண்ணிட்டாருன்றதுக்காக எல்லா டைமும் எல்லா படத்துலையும் அதே பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியாது, அவருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ நடுவில் யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது. மேபி அவர் கோபத்தினால நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ என்னவோ தெரியல, அதனால அவர் கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்துல, அதனாலதான் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆமா, அது கரெக்ட் பாயிண்ட் தான். அதுதான் எங்க கோபம் பண்ணுன்றது இருக்கு. நீங்க ஒரு இடத்துல பண்றது இப்ப நீங்க நல்லா வளர்ந்துட்டு வரீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் பொறாமலாம் இருக்குதான் செய்யும். ஸோ நீங்க எந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்னு நோட் பண்ணி அதை ஊதி பெருசாக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கலாம். நிறைய டைரக்டர்ஸ் கூட சொல்றாங்க என்னன்னு தெரியல, டைரக்ஷன்ல போய் ஏதாவது எக்ஸ்ட்ரா அவர் ஏதாவது சொல்றாரு போல இருக்கு, தலைவர் மாதிரி சொல்றாரு போல இருக்கு, அது என்னன்னு தெரியல. அதான் இவர் வந்து என்னன்னா என் டீம் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு போல, நான் சொல்ற மாதிரி செஞ்சாதான் காமெடி வரும், நீங்க சொல்றதுல காமெடி இல்லைன்ற அது கருத்து வேடுபாடு வர்றதுதான் அது. ஸோ அந்த மாதிரி தான் டைரக்டர்ஸ்குள்ளேயும் இவருக்குள்ளேயும் வந்திருக்கு. இது எல்லாருக்குமே காமன் தான், பட் இவருக்கு கொஞ்சம் அதிகமா நிறைய பேர்ட்ட வந்ததுனால ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு போயிருக்கு. அது சீன் வந்து ஒன்னு 10 சீன் எக்ஸ்ட்ரா வைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவார் போல இருக்கு. இப்போ கூட இருக்கவங்க சொன்னாங்க இல்லையா, அவர் லாஸ்டா ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, நாங்களாம் வந்து வடிவேல் சார் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அவருக்காக நாங்க நடிச்சோம், ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து அவங்கவங்க வளரணும்னு நினைக்கிறாங்க, வடிவேல் சாருக்காக யாரும் இது பண்ணலாம். அது கரெக்ட் பாயிண்ட் தான். இப்ப இருக்கவங்க எல்லாருமே தான் வளரணும் தான் இது பண்ணணும் தான் நடிக்கிறாங்க, தவிர அவருக்காக பண்ணணும் அவருக்கு இது பண்ணணும் நம்மள டவுன் பண்ணிக்கணும்ன்ற அந்த இது இப்ப இல்லை, பாக்குறப்பயே தெரியுது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்.